தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறப் போகின்ற மாணவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணவுள்ள பயிற்சி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் என்ற ஒரு எளிய பயிற்சி. இரண்டு அல்லது அதற்கும் அதிகமான சொற்களை தொடர்ந்து வருவனையெல்லாம் தொடர்களே. இரண்டு அல்லது அதற்கும் அதிகமான சொற்களை தொடர்ந்து வருவன எல்லாம் தொடர்களே. இந்த தொடர்களில் கருத்து முழுமை பெற்றனவும் இருக்கலாம், கருத்து முழுமை பெறாதனவும் இருக்கலாம். தொடர் என்றால் என்ன? முழுமை பெறுதல் முழுமை பெறாதன என்பதை பற்றி நாம் அடிப்படையாக பார்க்கப் போகிறோம். கருத்து முழுமை பெற்ற தொடர்கள் முற்றுத்தொடர்கள் என்று அழைக்கப்படும். அதனை வாக்கியம் என்று அழைப்பர். கருத்து முழுமை பெறாதவை தொடர்கள் என்று மட்டுமே குறிக்கப்படும். அதனை தொடர்கள் என்று தான் குறிப்பிடுவர். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், கருத்து முழுமை பெற்ற தொடர்கள் முற்றுத்தொடர்கள், அதாவது வாக்கியம். கருத்து முழுமை பெறாதவை தொடர்கள் என்று மட்டுமே குறிக்கப்படும். ஆக வாக்கியம் என்பது கருத்து முழுமை பெற்றது, தொடர்கள் என்பது கருத்து முழுமை பெறாதவை. இந்த அடிப்படையை வைத்து கொண்டுதான் இந்த வகுப்பிற்கு நாம் நகர்கிறோம். கருத்து முழுமை பெற்ற வாக்கியங்கள் என்றால் என்ன? அதற்கான சில சான்றுகளை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். இளங்கோ படித்தான். இந்த தொடரில் கருத்து முழுமை இருப்பதினால் இந்த தொடர் கருத்து முழுமை பெற்ற தொடர் என்பதினால் இதனை வாக்கியம் என்று அழைப்பர். மேலும் பார்க்கலாம். இளங்கோ திருக்குறள் படித்தான். இதுவும் முழுமையான வாக்கியம். இளங்கோ திருக்குறளை விரும்பி படித்தான். இதுவும் முழுமை. இளங்கோ ஒவ்வொரு நாளும் திருக்குறளை விரும்பி படித்தான். இந்த நான்கு தொடர்களும் கருத்து முழுமை பெறுவதினால் இதனை வாக்கியம் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இவ்வாறாக சொற்களை கூட்டிக் கொண்டே நாம் இன்னும் பெரிய வாக்கியங்களை அமைக்க முடியும். அடுத்து நாம் பார்க்கப் போவது கருத்து முழுமை பெறாத தொடர்கள். தொடர்கள் என்றால் கருத்து முழுமை இருக்காது என்று நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டோம். அதற்கான சான்றுகளை இப்போது பார்க்கிறோம். இளங்கோ படித்து, அவ்வளவுதானா? படித்து என்றால் அங்கே முழுமை பெறவில்லையே, அது ஏதோ பாதியில் தொக்கி நிற்பது போல தெரிகிறதல்லவா? ஆக இது முழுமை பெறாத தொடர். இளங்கோ படித்த என்று சொன்னாலும் முழுமை பெறவில்லை. மேலே சொன்னது வினையை கொண்டு முடியும், இப்போது சொன்னது பெயரை கொண்டு முடியும். அது பெயரச்சம் வினையச்சம் என்று இலக்கண வகுப்புகளிலே நாம் படிக்கும்போது அதை பார்த்து கொள்ளலாம். மூன்றாவதாக ஒன்று, இளங்கோ திருக்குறள் படித்து, அப்புறம் அந்த தொடர் நின்றுவிட்டதே. இளங்கோ திருக்குறள் படித்து என்று நிறுத்திவிட்டால் முழுமையாக பெற்றது அது. ஆகவே இந்த தொடரும் கருத்து முழுமை பெறாதது தான். இன்னொன்று பார்க்கிறோம். இளங்கோ திருக்குறளை விரும்பி படித்ததால். இளங்கோ திருக்குறளை விரும்பி படித்ததால் இந்த தொடரிலும் முழுமை இல்லை. ஆக மேற்சொன்ன இந்த நான்கு தொடர்களும் முழுமை பெறாத தொடர்கள் என்று அழைப்பர். இளங்கோ படித்து, இளங்கோ படித்த, இளங்கோ திருக்குறள் படித்து, இளங்கோ திருக்குறளை விரும்பி படித்ததால். இந்த நான்குமே கருத்து முழுமை பெறாத தொடர்கள் என்பதை நினைவில் நிறுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக
வாக்கியத்தின் கூறுகளை பார்க்கப் போகிறோம். ஒரு வாக்கியம் என்றால் அடிப்படையாக என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று விதிகள் உள்ளன. முதலில் எழுவாய் இருக்க வேண்டும், பயனிலை அமைய வேண்டும், செயல்படுபொருள் இடம்பெற வேண்டும். இந்த மூன்று சொற்களையும் நீங்கள் நன்றாக மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள். முதலிலிருந்து பார்ப்போம். எழுவாய் என்றால் என்ன, அதன் அமைப்பு என்ன என்பதை பற்றி தொடக்கமாக பார்க்கலாம். எழுவாய் ஒரு வாக்கியத்தில் யாரை பற்றி அல்லது எதனை பற்றிய செய்தி கூறப்படுகிறதோ அதை குறிக்கும் பெயர்ச்சொல் எழுவாய் எனப்படும். ஒரு வாக்கியத்தில் யாரை பற்றி அல்லது எதனை பற்றி, அது உயர்தினையாக இருக்கலாம், அக்ரிணையாக இருக்கலாம், அதை குறிக்கும் ஒரு பெயர்ச்சொல்லே எழுவாய் எனப்படும். இந்த எழுவாய் யார், எது என்ற வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். யார், எது என்ற வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாய் எழுவாய் அமைந்திருக்கும். ஆக எழுவாய் என்பது யாரை பற்றி எதனை பற்றி செய்தி கூறப்படுகிறதோ அதை குறிக்கும் பெயர்ச்சொல் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். யார், எது என்ற வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு சான்றுகளை பார்ப்போம். இளங்கோ மாணவன், செய்தி இளங்கோவை பற்றியது, எனவே இளங்கோ எழுவாய். இளங்கோ மாணவன் என்ற இரண்டு சொற்களை கொண்ட ஒரு தொடரில் வாக்கியத்தில் இது வாக்கியம் என்று சொல்லலாம். செய்தி இளங்கோவை பற்றியது, எனவே இங்கே இளங்கோய் என்ற முதல் சொல்தான் எழுவாய். பழம் இனிக்கிறது, செய்தி பழத்தை பற்றியது, எனவே இங்கு பழம்தானே எழுவாய். மூன்றாவது ஒரு பயிற்சி, செல்வி அழகானவள், செய்தி யாரை பற்றியது, செல்வியை பற்றியது, எனவே செல்விதான் எழுவாய். இளங்கோ மாணவன், பழம் இனிக்கிறது, செல்வி அழகானவள், இந்த மூன்றிலே இளங்கோ, பழம், செல்வி, இந்த மூன்று முதற் சொற்கள் தான் எழுவாய் என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இந்த எழுவாயிலே ஒரு வேறுபாடும் நாம் தெரிந்து கொள்வது நலம் பயக்கம். தோன்றா எழுவாய் என்ற ஒரு பிரிவு உண்டு. இது கூடுதல் செய்திதான், இருந்தாலும் தெரிந்து வைத்திருப்பது நன்மை பயக்கம். உண்மையை சொல், இதிலே எழுவாய் இல்லைதானே, எழுவாய் என்னவாக இருக்கும், நீ உண்மையை சொல், அப்படித்தானே இருந்திருக்க வேண்டும். இங்கே நீ என்ற சொல் தோன்றவில்லை, எழுவாய் அங்கே இல்லை, ஆகவே இதனை தோன்றா எழுவாய் என்பார்கள். அடுத்த ஒரு தொடரை பார்ப்போமா. காலையிலிருந்து காத்திருக்கிறேன், காலையிலிருந்து காத்திருக்கிறேன், யார், வினாக்கு விடையில்லை. நான் காலையிலிருந்து காத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது முழுமை பெற்ற ஒரு எழுவாயுடன் கூடியதாக அமைந்த ஒரு வாக்கியமாக இருந்திருக்கலாம். இங்கே நான் என்பது இங்கே எழுதப்படவில்லை, குறிக்கப்படவில்லை, ஆகவே இது தோன்றா எழுவாய். உண்மையை சொல், நீ என்று வந்திருக்க வேண்டும். காலையிலிருந்து காத்திருக்கிறேன், நான் என்று வந்திருக்க வேண்டும். நீ நான் என்ற சொற்கள் இடம்பெறாததனால், நாம் புரிந்து கொள்வதனால் இதற்கு தோன்றா எழுவாய் என்று பெயர். அடுத்ததாக நாம் பயனிலைக்கு செல்கிறோம். எழுவாயை பார்த்துவிட்டோம். எழுவாயை பற்றி என்ன செய்தி சொல்லப்படுகிறதோ அந்த செய்தியை கூறும் சொல் அல்லது தொடர் பயனிலை எனப்படும். இந்த அடிப்படையே ஆழமாக மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். எழுவாயை பற்றி என்ன செய்தி சொல்லப்படுகிறதோ
அந்த செய்தியை கூறும் சொல் அல்லது தொடர் பயனிலை எனப்படும். அது சொல்லாக இருக்கலாம், தொடராகவும் இருக்கலாம். இது பல வகையான படிநிலையில் அமைந்திருக்கும். ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அ, முதல் பிரிவு. எழுவாய் இன்னதென்று சுட்டலாம். இந்த பயனினுடைய பயன் பார்த்தீர்களா? எழுவாய் இன்னதென்று சுட்டலாம். இஃது இலக்கண நூல். இஃது இலக்கண நூல். இஃது என்பது என்ன? இலக்கணம். அங்கே எழுவாய் இஃது இலக்கணத்தை குறிக்கிறது என்று சுட்டுவதினால் எழுவாய் இன்னதென்று சுட்டலால் இஃது இலக்கண நூல் என்ற ஒரு சரியான தொடரை நாம் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, எழுவாயின் செயலை குறிக்கலாம். எது? பயனிலை. இப்போது நாம் பயனிலையை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எழுவாயின் செயலை குறிக்கலாம். மங்கை பாடுகிறாள். யார் பாடுகிறார்கள்? மங்கை பாடுகிறாள். இந்த பயனிலை யாரை சொல்கிறது? மங்கையினுடைய செயலை சொல்கிறது. ஆகவே எழுவாயின் செயலை குறிக்கலாம் என்ற அமைப்பிலும் இது இடம்பெறும். மூன்றாவதாக, எழுவாயின் தன்மையை விளக்கலாம். பயனிலை எழுவாயின் தன்மையை விளக்கலாம். தமிழ் இனியது. தமிழ் மொழி இனியது தானே? ஆக தமிழ் மொழியினுடைய தன்மையை இனியது என்று சொல்வதினால் எழுவாயின் தன்மையை விளக்குவதற்காகவும் பயனிலை அமையலாம். அடுத்து ஒன்று, எழுவாய் பற்றியும் வினவலாம். இது எப்படி? தமிழ்ச்செல்வி எங்கே? தமிழ்ச்செல்வி எழுவாய். எங்கே என்பது வினா பயனிலையாக இங்கே வந்துள்ளது. எங்கே யாரை கேட்கிறது? தமிழ்ச்செல்வி கேட்கிறது. அப்போது எழுவாய் பற்றிய வினாவை எழுப்புவதாகவும் பயனிலை அமையலாம். அடுத்ததாக, எழுவாய் நிலையை தெரிவிக்கலாம். எழுவாய் நிலையை தெரிவிக்கலாம். எது? பயனிலை. இன்று வகுப்பு உண்டு. இன்று வகுப்பு உண்டு. எழுவாயினுடைய நிலை வகுப்பு உண்டா இல்லையா என்பது உண்டு என்று தெரிவிக்கிறது. ஆகவே இந்த அமைப்பும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, எழுவாயை வாழ்த்தவோ பழிக்கவோ செய்யலாம். நாடு வாழ்க, இது வாழ்த்துதல். பழித்தலுக்கான ஒரு செய்தியை நான் தரவில்லை. நாடு வாழ்க, எழுவாயான நாடு வாழ்க என்று பயனிலை கொண்டு வாழ்த்தப்படுவதினாலே எழுவாயை வாழ்த்தவோ பழிக்கவோ செய்யலாம். எது? பயனிலை. இந்த ஆறு விதங்களிலே பயனிலை அமையலாம் என்பதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கப் போவது செயப்படுபொருள். வாக்கியத்தில் கூறப்படும் காரியத்தை எது செய்கிறதோ அது எழுவாய். வாக்கியத்தில் கூறப்படும் காரியத்தை எது செய்கிறதோ அதுவே எழுவாய். எழுவாய் என்ன செய்கிறதோ அதுவே பயனிலை. எழுவாய் என்ன செய்கிறதோ அதுவே பயனிலை. எழுவாயின் செயலுக்கு உட்பட்டது எதுவோ அதுதான் செயப்படுபொருள் எனப்படும். நாம் பார்க்க போகின்ற செயப்படுபொருளினுடைய முக்கியமான இலக்கணம் இதுதான். எழுவாயின் செயலுக்கு உட்பட்டது எதுவோ அது செயப்படுபொருள் எனப்படும். இந்த செயப்படுபொருள் எதை, யாரை, எவற்றை, எவர்களை என்பன போன்ற வினாக்களுக்கு விடையாக அமையும். இந்த செயப்படுபொருள் என்னவாக அமையும்? எதை, யாரை, எவற்றை, எவர்களை என்பன போன்ற வினாக்களுக்கு செயப்படுபொருள் விடையாக அமையும். இந்த அடிப்படையிலே சில பயிற்சிகளை பார்க்கப் போகிறோம். கண்ணன் பந்தை உதைத்தான். கண்ணன் உதைத்தான். எதை? பந்தை. ஆக பந்து, பந்தை என்பதுதான் அது ஐ வேற்றுமை உருபு ஏற்று வந்திருக்கிறது. இதுதான் செயப்படு பொருள். இரண்டாவதாக, கண்ணன் ராமனை பார்த்தான். கண்ணன் பார்த்தான் யாரை?
ராமனை. யாரை பார்த்தான் என்ற வினாவிற்கு ராமன் என்ற பதில் உள்ளதால் ராமன் என்பது செய்யப்படு பொருள். கண்ணன் பலரிடம் கேட்டான். எவற்றை கேட்டான்? பலரிடம் கேட்டான். எவற்றை கேட்டான்? இப்படியாக அமைந்தால் அது செய்யப்படு பொருள். கண்ணன் மாணவர்களை கண்டான். எவர்களை கண்டான்? மாணவர்களை கண்டான். இது விளக்கமாக புரிகிறதா? கண்ணன் பந்தை உதைத்தான். எதை? கண்ணன் ராமனை பார்த்தான். யாரை? கண்ணன் பலரிடம் கேட்டான். எவற்றை? கண்ணன் மாணவர்களை கண்டான். எவர்களை? இப்படியான முறையிலே எதை, யாரை, எவற்றை, எவர்களை என்ற வினாக்களுக்கு விடையளிப்பதாக அமைவதுதான் செயப்படு பொருள். இதிலும் சில நுண்ணிய வேறுபாடுகள் அமைந்திருக்கும். கண்ணன் அடித்தான். செயப்படு பொருள் மறைந்துள்ள வாக்கியம் என்று இதனை சொல்வார்கள். கண்ணன் இருக்கிறது எழுவாய், அடித்தான் இருக்கிறது அது பயனில்லை. எதை அடித்தான் என்ற வினாவிற்கு இதிலே விடையில்லை என்பதினாலே கண்ணன் அடித்தான் என்ற வாக்கியம் செயப்படு பொருள் மறைந்துள்ள வாக்கியம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணன் உறங்கினான். கண்ணன் உறங்கினான். இது செயப்படு பொருள் இல்லா வாக்கியம். மேலே உள்ளது செயப்படு பொருள் மறைந்து இருந்தது. இங்கே கண்ணன் உறங்கினான். இந்த இரண்டு சொற்களிலேயே எழுவாய் பயனிலையிலேயே இந்த தொடர் முற்று பெறுவதனால் இங்கே செயப்படு பொருளுக்கு வேலை இல்லை. கண்ணன் உறங்கினான். செயப்படு பொருள் இல்லா வாக்கியம். இப்படி இந்த அடிப்படைகளும் அதனுடைய வேறுபாடுகளையும் தெரிந்து கொண்டு நாம் பயிற்சிக்கு சென்றால் பயிற்சி நமக்கு எளிதாக புலப்படும். முடிவாக, எழுவாய் என்பது பெயர்ச்சொல் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முருகன் சென்றான். இதில் முருகன்தான் எழுவாய். பயனிலை என்பது வினைச்சொல். கனகாம்பரம் பூத்தது. இங்கே பூத்ததுதான் வினைச்சொல். இதுதான் பயனிலை. இது சுருக்கமான குறிப்பாக உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். எழுவாய் என்பது பெயர்ச்சொல், பயனிலை என்பது வினைச்சொல். அடுத்ததாக செயப்படு பொருள் என்னவென்று பார்க்கலாம். செயப்படு பொருள் என்பது ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செயப்படு பொருள். மீனா கனகாம்பரம் சூடினால். என்ன சூடினால்? கனகாம்பரம். இந்த கனகாம்பரம்தான் செயப்படு பொருள். ஆக நமக்கு நன்றாக எழுவாய் தெரியும், பயனிலை தெரியும், செயப்படு பொருளும் தெரியும். இன்னும் சுருக்கமாக நாம் பார்க்க வேண்டுமென்றால், தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், எழுவாய் முதலில் வர வேண்டும், செயப்படு பொருள் இடையில் வர வேண்டும், பயனிலை இறுதியில் வர வேண்டும். இப்போது பயிற்சிக்கு செல்வோம். பிறர் தர வாரா நன்றும் தீதும். இப்படி தொடர்களை முறை மாற்றி தருவார்கள். இதை நாம் சரியாக அமைக்க வேண்டியது நம்முடைய பணி. ஆனால் என்ன விடை இதற்கு? தீதும் நன்றும் பிறர் தரா வாரா என்று இருக்க வேண்டும். பாரத நாடு நல்ல பாருக்குள்ளே நாடு. இதற்கு பாரதி பாட்டு இதற்கு என்ன விடை? பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்ற தொடர் ஞாபகத்தில் இருந்தால் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்ற விடையை நீங்கள் எழுத வேண்டும். புலவர்களுடைய பாடல்களிலே உள்ள அடிகளை நாம் மாற்றுவதற்கு உரிமை கிடையாது. ஓம்பப்படும் உயிரினம் ஒழுக்கம். இது திருக்குறள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் திருப்பி தரப்பட்டுள்ள திருக்குறள். இதற்கு விடை என்ன? ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும். என்ன விடை இதற்கு? ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும். ஆக சங்க இலக்கியங்களாக இருந்தாலும், இடைக்கால இலக்கியங்களாக இருந்தாலும், மறுமலர்ச்சிக்கால இலக்கியங்களாக இருந்தாலும்,
இப்போது உள்ள அண்மைக்கால இலக்கியங்களாக இருந்தாலும் செய்யுள் வடிவில் வருகின்ற எந்த ஒன்றையும் நாம் புலவர்கள் அல்லது எழுதுபவர்களுடைய முறையை மாற்றி எழுதக்கூடாது. அடுத்து போவோமா? பெரும்பூமி பாரத பழம்பூமி. ஒன்றும் புரியவில்லையே. இதுவும் பாரதி பாடல்தான். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இன்னிணை அகற்றாதீர் என்ற பாடல் நினைவில் இருந்தால் இதை எழுதிவிடலாம். சில நேரங்களிலே பாடல் தராமல் பழமொழிகள், மரபு தொடர்கள் போன்றவற்றையும் தருவார்கள். கற்றுக்கொள் கைத்தொழில் ஒன்றை, கற்றுக்கொள் கைத்தொழில் ஒன்றை, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை என்பதை ஒத்துக்கொள் என்ற வரிகள் போகும். அது ஆக இந்த மரபு தொடர்களை பழமொழிகளையும் நீங்கள் முறைமாற்றக்கூடாது. முறைமாற்றி தந்திருந்தால் அதை நாம் சரியாக தொடராக அமைக்க வேண்டும். சித்திரம் எழுத வேண்டும் சுவரை வைத்தே. நமக்கு தெரியும், சுவரை வைத்தே சித்திரம் எழுத வேண்டும். இப்படித்தான் நாம் இந்த விடைகளை சரியாக எழுதி பழக வேண்டும். அடுத்ததாக தொடர்களை தருவார்கள். செய்தி தொடர் போன்று இருக்கும். முதலில் நாம் பாடல்களை பார்த்தோம், அடுத்தது பழமொழி, மரபு தொடர்கள், இந்த வரிசையை பார்த்தோம். இப்போது நாம் பார்க்கப் போகிறது செய்தி வாக்கியங்கள். தொகுப்பு மக்களின் என்பது சமுதாயம். புரியவில்லையே. தொகுப்பு மக்களின் என்பது சமுதாயம், இது ஜம்பிள்டு சென்டென்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வது தான். சமுதாயம் என்பது மக்களின் தொகுப்பு. சமுதாயம் என்பது மக்களின் தொகுப்பு. இன்னும் பெரிதாகவும் தரலாம். திருக்குறள் தனிச்சிறப்பு பெற்று விளங்கும் நூல் தமிழ் மொழியில். இதை எப்படி எழுதுவது? நன்றாக படித்து பார்க்க வேண்டும். ஒரு முறைக்கு இரு முறையாக அந்த வரிசையை படித்து பார்த்த பிறகு நமக்கே ஒரு தெளிவு பிறக்கும். தமிழ் மொழியில் தனிச்சிறப்பு பெற்று விளங்கும் நூல் திருக்குறள் என்ற சரியான விடையை நாம் எழுதிவிடலாம். இதற்கு அடுத்ததாக சில பயிற்சிகள். பெரியோர்கள், சான்றோர்கள், ஞானிகள் சொல்வதை கூட நாம் மாற்றக்கூடாது. கடமை, கட்டுப்பாடு, கண்ணியம், எங்கோ கேள்விப்பட்டது போல் இருக்கிறதல்லவா? இதை சொன்னவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். எப்படி சொல்லியிருப்பார் அவர்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த வரிசையில்தான் அது அமைய வேண்டும். அடுத்த ஒரு பயிற்சி, விழித்திரு, பசித்திரு, தனித்திரு. இது யார் சொன்னது? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடினாரே நம்முடைய ராமலிங்கம் அருட்பிரகாச வள்ளலார், அவர்கள் சொன்ன தொடருது. விழித்திரு, பசித்திரு, தனித்திரு, இது சரியான வரிசை முறை தெரியுமா? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அடுத்த ஒன்று எழுமின், உழைமின், விழிமின். இது சொன்னது ஞானிகளின் வரிசையில் முதன்மையாக வைத்து போற்றப்படும் நம்முடைய விவேகானந்தர் அவர்கள் சொன்னது. இது எவ்வாறு அமைய வேண்டும் தெரியுமா? எழுமின், விழிமின், உழைமின் என்றே இருக்க வேண்டும். எழுமின், விழிமின், உழைமின். ஆக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, எழுமின், விழிமின், உழைமின் என்று தான் அமைய வேண்டும். இதுதான் சரியான முறை. இப்பொழுது தேர்வுகளில் கேட்கப்படுகின்ற முறையில் சில பயிற்சிகளை பார்க்கப் போகிறோம். இதுவரை பார்த்ததெல்லாம் அடிப்படை பயிற்சிகள். தேர்வுகளிலே இதுபோன்றுதான் வினாக்கள் கேட்கப்படும். எப்படி? நான்கு வரிசையாக கொடுப்பார்கள். முறை மாற்றி முறை மாற்றி தருவார்கள். நாம் தான் அதை செப்பனிட்டு சரியான ஒழுங்கான சொற்றொடரை தேர்வு செய்ய வேண்டும். முதல் பயிற்சி, தன்னை நேசி பிறரை போல. தன்னை பிறரை போல் நேசி, பிறரை போல தன்னை நேசி, தன்னை போல் பிறரை நேசி. இது எது சரியான விடையாக இருக்கும்? தன்னை போல் பிறரை நேசி என்பது தானே சரியாக இருக்கும். இதுதான் சரியான விடை. அடுத்த ஒன்று, மரங்களை
தோறும் சாலைகள் வளர்க்கலாம், சாலைகள் தோறும் மரங்களை வளர்க்கலாம், வளர்க்கலாம் மரங்களை சாலைகள் தோறும், தோறும் மரங்களை வளர்க்கலாம் சாலைகள். இப்படி முறையும் மாற்றி தந்திருப்பார்கள். படித்து பார்த்தாலே, ஒரு முறைக்கு இரண்டு முறை படித்து பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும். இதில் சரியான விடை என்னவென்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சாலைகள் தோறும் மரங்களை வளர்க்கலாம், இதுதான் சரியான விடை. அடுத்த பயிற்சி, யாவரும் கேளிர் யாதும் ஊரே, யாதும் ஊரே யாவரும் கேளிர், ஊரே யாதும் கேளிர் யாவரும், யாதும் கேளிர் யாவரும் ஊரே. இந்த தொடர் தமிழர்கள் அனைவருக்கும் தெரிந்த தொடர். ஆகவே இதில் நாம் தவறு செய்ய இயலாது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லாம் நம்மூர், எல்லோரும் நம்முடைய உறவினர் என்ற அற்புதமான பொருள் பொதிந்த இந்த தொடரோடு நாம் பயிற்சியை நிறைவு செய்யப் போகிறோம். தேர்வு எழுத உள்ள அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.